ஃப்ரெண்ட்ஸ், இது பாரதியின் முயற்சி. என்னுடைய வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்ததோட மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். வணக்கம் நேர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பு பாயசம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இது வந்து பருப்பு, பாசி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இது வெல்லம் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இது தேங்காய் துருவல், இது ஏலக்காய். இப்போ நம்ம அந்த பாசி பருப்பை வறுத்தது கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதை வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். நான் வந்து மண்சட்டி யூஸ் பண்ண போகிறேன். மண்சட்டி யூஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாதவங்க சாதாரண பாத்திரம். ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டு கப் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துருக்கேன். இப்போ மண்சட்டி இல்லை, குக்கரில் ஃபாஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்றவங்க குக்கரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மண்சட்டியில் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லத்தை கொடுக்குறோம். வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டணும், கட்டி இல்லாமல். ஹையில் வச்சுருக்கேன். நம்மளுக்கு இப்போ தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது மாதிரியே இருந்தால் போதும். இப்போ நான் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை, நாட்டு வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை வெல்லம் பிடிச்சவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வச்சா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளை சக்கரை தான் வேணும்னா வெள்ளை சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காயை போடுவோம் வாசனைக்காக. இந்த இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம ஏலக்காயில் சேர்ந்தது வாசம் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம்னா அந்த ஏலக்காயோட ஸ்மெல் அதில் வந்துடும். இப்போ தேங்காயை போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறோம். தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்படியே கிண்டி விட்டால் போதும். ஏன்னா மண்சட்டில் வச்சுருக்கனால அதோட ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு அந்த அதே ஹீட்லேயே இது வந்து தண்ணி இல்லை, தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்குது வச்சுருக்கேன். தண்ணி வேணுங்கிறவங்க தண்ணியை சேர்த்துக்கலாம். குடிக்கிற மாதிரி வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சுவையான பருப்பு பாயசம் ரெடி.